வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி சர்க்கார் இந்த வீடியோ பதிவில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்னா என்ன அது யார் யாரெல்லாம் வாங்கணும் எப்படி வாங்கணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய பேருக்கு தெரியல சில பேருக்கு டவுட்டாக இருக்கு சரிங்களா ஸோ அந்த டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு ஸோ பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து யார் வாங்கணும் எதுக்காக வாங்கணும் எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பிஎஸ்டிஎம் அப்படினா என்னன்னா பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் அதுதான் அதோட மீனிங் ஓகேவா இப்போ நம்மளோட டிஎன்பிசி சைடுல இருந்து தமிழ் மீடியத்துல ஃபுல்லா படிச்சவங்களுக்காக 20% இடஒதுக்கீடு வந்து கொடுக்கறாங்க சோ இது வந்து தமிழ் வழியில படிச்ச மாணவர்களுக்கு ஒரு லக்கு அப்படின்னு சொல்லலாம் தமிழ் வழியில படிக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா தமிழ்ல ஆனா ஒரு சப்ஜெக்ட மட்டும் தமிழ்ல படிச்சுட்டு மீதி இருக்கிறதெல்லாம் இங்கிலீஷ்ல படிச்சா தமிழ் மீடியம் கிடையாது சரிங்களா இங்கிலீஷை தவிர மீதி இருக்க எல்லா சப்ஜெக்டும் நம்ம வந்து தமிழ்ல படிச்சிருக்கணும் அதுதான் வந்து தமிழ் மீடியம் ஸோ தமிழ் மீடியத்துல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப நீங்க டிஎன்பிசிக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா சில பேரு ஒரே ஸ்கூல்ல 1வதுல இருந்து 12வது வரைக்கும் படிச்சிருப்பாங்க ஒரு சில பேரு 5வது வரைக்கும் ஒரு ஸ்கூல் 6ல இருந்து 10 வரைக்கும் ஒரு ஸ்கூல் 11, 12 இன்னொரு ஸ்கூல் இந்த மாதிரி நம்ம படிச்சிருப்போம் ஸோ அவங்க எல்லாம் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு ஸ்கூல்லையும் நீங்க படிச்ச ஒவ்வொரு ஸ்கூல்லையும் தமிழ் வழியில தான் படிச்சீங்க அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி டிஎன்பிசியில நம்ம எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது அந்த சர்டிஃபிகேட்டோட நம்பரையும் நம்ம சேர்த்து அப்ளை பண்ணணும் அப்பதான் நமக்கு வந்து அந்த 20% இடஒதுக்கீடு வந்து கிடைக்கும் சரிங்களா ஸோ அந்த சர்டிஃபிகேட் வந்து இந்த பிடிஎஃப்ல வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து நீங்க வாங்கும்போது டவுன்லோட் பண்ணி ஒரு பிரிண்ட் போட்டுட்டு நீங்க படிச்ச ஸ்கூல்ல போயிட்டு எந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து எந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ் மீடியத்துல படிச்சீங்க உங்களோட நேம் என்ன சர்டிஃபிகேட்ல உங்களோட நேம் வந்து என்ன இருக்கு அப்படிங்கறத போட்டணும் அதே மாதிரி தமிழ் மீடியத்துல படிச்சதுக்கான ஸ்காலர்ஷிப் எதுவும் நீங்க வாங்கியிருக்கீங்களா ஸ்கூல் படிக்கும் போது அப்படிங்கறத இங்க மென்ஷன் பண்ணணும் சரிங்களா வாங்கியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிட்டு ஸ்கூலோட சீலோட ஹெட் மாஸ்டர் சிக்னேச்சரோட இந்த சைன் வந்து வாங்கணும் சரிங்களா என்ன டேட்ல வந்து இந்த சர்டிஃபிகேட் வாங்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது அந்த டேட்டோட தான் நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம் அதனால ஏன்னா அந்த டேட்டோட கொடுத்து நம்ம அப்ளை பண்ணாதான் பிஎஸ்டிஎம் வந்து நம்ம வாங்கியிருக்கோம்னு வந்து ஒரு ப்ரூஃப் எடுத்துப்பாங்க நம்ம இந்த சர்டிஃபிகேட் வாங்காம எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டு எக்ஸாம்ல பாஸ் ஆனதுக்கு அப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க இல்லையா அப்ப போய் நம்ம இடஒதுக்கீடு வேணும் நான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொன்னா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க அதனால இந்த சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இது வந்து ஸ்கூலுக்கும் கொடுத்துருக்காங்க காலேஜ்க்கும் கொடுத்துருக்காங்க இது வந்து ஸ்கூலுக்கு சரிங்களா இது வந்து ஸ்கூலுக்கு உங்களோட பெயர் எந்த வகுப்புல இருந்து எந்த வகுப்பு வரைக்கும் தமிழை பயிற்சி மொழியாக கொண்டு எந்த ஆண்டு வரைக்கும் படிச்சிருக்கீங்க அப்படிங்கறத இங்க மென்ஷன் பண்ணிட்டு உங்களோட பெயர் எழுதிட்டு தமிழ் வழியில கல்வி பயிலும் மாணவர்களுக்காக வழங்கப்படக்கூடிய கல்வி உதவித்தொகை வந்து வழங்கப்பட்டதா வழங்கப்படலையா அப்படிங்கறத இங்க மென்ஷன் பண்ணணும் மென்ஷன் பண்ணிட்டு அவங்களோட சிக்னேச்சர் சீல் வந்து இங்க கொடுப்பாங்க இது வந்து ஸ்கூல் ஓகேவா இப்போ காலேஜ்லயும் வந்து பாத்துட்டோம்னா தமிழ் வழியில படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த சர்டிஃபிகேட்ஸையும் நீங்க ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க ஸோ இதை எடுத்துட்டு போய் உங்க காலேஜ்ல எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வரைக்கும் நீங்க படிச்சீங்க என்ன பட்டம் முதுநிலை பட்டமா அப்படிங்கறதெல்லாம் மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கான ஸ்காலர்ஷிப் நீங்க வாங்கிருக்கீங்களா அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணி ஒரு சிக்னேச்சர் வந்து ப்ரூஃபா வாங்கி வச்சுக்கோங்க ஸோ இங்கேயே கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க தேர்வர்கள் வந்து 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை அல்லது 12ஆம் வகுப்பு வரை வெவ்வேறு பள்ளிகளில் பயின்றுள்ளனர் அப்படின்னா தான் பயின்ற ஒவ்வொரு பள்ளியிலையும் தனித்தனியா இந்த சான்றிதழை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து எல்லாருமே வாங்கி வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் மோஸ்ட்லி வந்து பார்த்துட்டீங்கன்னா இதுல தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் நம்ம தமிழ்லையும் வாங்கி வச்சுக்கணும் இங்கிலீஷ்ல வாங்கி வைக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ மோஸ்ட்லி நம்மளோட எல்லா சர்டிஃபிகேட்லையும் நம்மளோட இங்கிலீஷ் நேம் தான் இருக்கும் ஆங்கிலத்துல தான் நம்மளோட பெயர் சரிபார்ப்பு வந்து நடக்கும்
ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கா, கரெக்டான அந்த ஸ்பேஸ் எல்லாம் இருக்கா அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஆங்கில பெயர் வச்சு தான் வந்து செக் பண்ணுவாங்க. அதனால சர்டிஃபிகேட் வாங்கும் போது நீங்க தமிழ் படிவத்துல வாங்கியிருந்தாலும் ஆங்கில படிவத்துலயும் நீங்க ஒண்ணு வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். நீங்க எல்லாருமே வாங்கிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க காலேஜ் படிக்காட்டையும் கூட அட்லீஸ்ட் நீங்க 12th வரைக்கும் வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க. எஸ்எஸ்எஸ்சி 10th ஸ்டாண்டர்டுக்கு பிஎஸ்டிஎம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இது வரைக்கும் நீங்க வாங்கல அப்படின்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு டைம் இருக்கும் போது எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு முன்னாடியே இந்த சர்டிபிகேட்ஸை நீங்க வாங்கி வச்சிருங்க, சரிங்களா? ஏன்னா எக்ஸாம் வந்து நம்ம அப்ளை பண்றப்போ இந்த பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட்டை பத்தின ஃபில்அப்ல வந்து நம்ம போடணும், எந்த டேட்ல இந்த பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் வந்து வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபில் பண்ணணும். அப்படி ஃபில் பண்ணாட்டி நமக்கு இடஒதுக்கீடு கிடைக்காதது போயிடும். ஸோ மறுபடியும் சொல்றேன், எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணும் போதே நம்ம இதை வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இதை வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸா விட்டுறாதீங்க, மறக்காம இந்த சர்டிபிகேட் வந்து வாங்கி வச்சுட்டு எல்லாரும் பயன்பெறணும், சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்றேன். தேங்க்யூ.